Sadawa pagari sari gari ga paga pada pada sa sadawa pagari sari gari ga paga pada sadawa. Namaskaram sir. Namaskaram. And namaskar friends. Namaskar. So Neti's session was a wonderful continuation of the previous one. Okay. ஹைலைட்ல முடிச்சிருக்கோம் நேத்திக்கு எல்ல முடிச்சோம் சொல்லிடும் கத்திரிக்கா தொகையல் ரெசிபியோட முடிச்சிருக்கோம் ஓ அதா எனக்கு கேக்கு நான் இப்ப காமிச்சுக்கறேன் ராத்திரி எனக்கு ஒரு சொப்பனம் நேத்திக்கு அதுல இந்த மாதிரி நேத்திக்கு நடந்த இந்த கத்திரிக்கா தொகையல பத்தி அதனுடைய கண்டினியூஷன் போல யாரோ இதை கேட்டுட்டு பண்ணி பார்த்திருக்கா கத்திரிக்காய் இல்லை குடமிளகா இருந்திருக்கு அதுல இதே மாதிரி பண்ணியிருக்கான் அது நன்னாவும் வந்திருக்கு எனக்கு காலத்தில் நான் சொப்பனத்தில் எப்படிலாம் வருதுன்னு பார்த்தேன் சரி இப்போ வந்து கத்திரிக்காய் தொகையில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மொத்தத்தில் இந்த டேத்திக்கு அந்த ஜெத்தியை பற்றி எல்லாம் பேசிட்டு வந்தோமோ இல்லையோ ஜெத்தியை பற்றி எல்லாம் அது இப்ப இந்த பாக்குறவங்களுக்கு இந்த டான்ஸ் கத்துக்கிற குழந்தைகளுக்கு உபயோகமா உள்ளத சொல்றேன் கத்திரிக்காய் தொகையெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அம்மாமி ஆகி மாமி ஆகி சமைக்கிற காலத்துலதான் தொகையெல்லாம் பண்ணுவா இப்ப அது குழந்தைகள் அம்மா தான் பண்ணி கொடுப்பா அதனால அவளுக்கு உண்டானதை சொல்லிடுறேன் இது எப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன ஆர்ட்ல அவ சேர்ந்திருக்காளோ அதுல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் எப்படின்னா இங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு எப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ அந்த பேரண்ட்ஸுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த குழந்தை அவாத்து குழந்தை அவ வீட்டு குழந்தைகள்லாம் அப்படி பண்ணி அரங்கேற்றம் பண்ணி பண்றாள் நம்ம குழந்தைகளுக்கும் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பேரண்ட்ஸுக்கு தான் அது ரொம்ப இருக்கு அது இருக்கிறது நல்லதுதான் ஆனால் அந்த குழந்தைகள் ப்ராக்டிஸ் பண்ற போது அந்த குழந்தைகளுக்கு என்ன உணர்வு வரணும்னா ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா டீச்சர் திட்டுவாங்களோ கிளாஸுக்கு போனாக்க இல்லை அம்மாவோ அப்பாவோ திட்டுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகளுக்கு வரக்கூடாது தான் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா தனக்கு அந்த ஸ்டேஜில் சரியாக பக்குவமாக ஆட வராது அது இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி நினச்சி அந்த குழந்தைகள் ப்ராக்டிஸ் பண்ணான்னா நல்லா வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த சரி அவ டான்ஸ் தானே கற்றுக்கிறா நட்டுவாங்கத்துக்கு பற்றி ஏன் அவளுக்கு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரெஸ்ட் வரலன்னு இருக்கக்கூடாது அது எப்படின்னா ஒரு டான்ஸ் பண்ணினே இருப்பா டீச்சர் தட்டின்டே வருவாள் அந்த வர்ணம் வரபோது அந்த ஜெதி வரபோது அந்த காதில் ஒரு வித்தியாசமான சவுண்டு அந்த ஜெதியினுடைய வேர்ட்ஸ் வரபோது அந்த குழந்தைகளுக்கு தன்னறியாமல் ஒரு உற்சாகம் வரும் அந்த ஆடுற குழந்தைகளுக்கு உற்சாகம் வர்றதோடு இல்லாமல் அது ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கும் ஒரே மாதிரி பாட்டு கேட்டுட்டே வரபோது நடுவில் அந்த ஜெதி வந்ததுன்னா டோன் இல்லாமல் த த கதி டாக் தஜம் தஜம் தட்டிக்கிட்ட தக்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் அப்போ வந்து பாடு அத்தனை மாதிரி வளச்சி வச்சி தினி ரூபூச்சி தலச்சி தடம் குத்தக்கத்தி குத்தக்க தட்டி கட்டதும் தத்தித்தா தக்கித்தா கத்தித்தா தித்தா ததி தித்தா தன தித்தா ஜனு தித்தா திமிக்கு தத்தக அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸோட ஒரு தாளத்தோட அந்த ரிதமிக் சென்ஸ் வரும்போது இந்த குழந்தைகளுக்கும் உற்சாகம் அதை ஆடியன்ஸாக பார்க்குற வாழ்க்கும் உற்சாகம் வரும் அதனால இந்த ஜதி வந்து சொல்றது வந்து அந்த குழந்தைகளும் பழக்கிண்டு வந்தாக்க சொல்றதுக்கும் நல்லா வரும் அதுதான் இந்த ஜதிக்கு அப்புறம் வேற என்ன சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு
ஒரு ஜோஷ இட் ஆல்சோ வேக்ஸ் அப் தி ஆடியன்ஸ் ஃப்ரம் தட் அந்த சாகித்யமா லிரிக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறதே அது ஒரு ஜத்தி சொல்லும் போது ஒரு உற்சாகம் வருது டான்சருக்கும் வருது பாக்குறவாளுக்கும் வருது ரொம்ப கரெக்டா சொன்னேன் சோ இதுல இவ்ளோ வேலைகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சட்டில் திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இல்ல அதே இன்னொன்னு சொல்லிடுறேன் கேட்டு அதனுடைய கண்டினியூஷன் அந்த காலத்துல குரு வந்து அநேகமா மென்னதா இருப்பான் டான்ஸுடைய குரு அந்த குழந்தைகள் ஆடுற போது அவளுக்கு அந்த தத்துவாங்கம் பண்றதே அந்த குரு தான் பண்ணுவார் அப்ப அநேகமா அந்த காலத்துல மென் தான் இருப்பான் லேடிஸ் கேட்க மாட்டான் லேடிஸ் பாடுவா அது எதுக்கு சொல்ல வரேன்னா லேடிஸ் பாடுற போது அவ பிச்சு வந்து ஹை பிச்சில் இருக்கும் அப்படியே அந்த கேட்டுட்டே வர போது நடுவில் லோ பிச்சில் இந்த ஜென்ஸ் வாய்ஸ் தொடலாம் குத்தக்கதைக்குன்னு வரும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுதான் இப்போ நீ சொல்லு கண்டினியூ பண்ணு இல்லை இல்லை சார் என்ன சொல்ல வந்தேன்னா இட்ஸ் நாட் தி என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆல்சோ இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போது அவ படிக்கும் போது எல்லா பொறுப்பும் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை அந்த பேரண்ட்ஸுக்கும் இருக்கு வழி நடத்துறதுக்கு அது இல்ல இதுல வந்து நிறைய அட்வைஸ் நீங்க பேரண்ட்ஸுக்குமே கொடுக்கலாம் அவ என்ன பண்ணணும் அந்த குழந்தைய ஒரு குழந்தையோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தை படிக்கும் போது அவ என்னென்ன ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் என்னென்ன நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அதைத்தான் சொன்னேன் அது விவரமா சொல்லாம விட்டுட்டேன் நீ விவரமா கேக்குறதுனால நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்மளுக்கு இப்ப எனக்கு மூணு குழந்தைகள் இருக்கு உனக்கும் குழந்தைகள் இருக்கு பொண்ணு இருக்கு உனக்கு ஒரு நீ மனசுல நினைச்சுன்னு இருப்ப உன்னுடைய குழந்தைகள் அந்த பொண்ணு வந்து இதான் டான்ஸ் கத்துக்கணும் பரதநாட்டியம் கத்துக்கணும் அப்படின்னு நீ ரொம்ப ரொம்ப குழந்தையில இருந்து துடிப்பியா இருப்ப ஆனா உன் பொண்ணு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல வராது வேற டான்ஸே வேற இதுல வரும் மோகினி ஆட்டமோ அதுவோ ஏதோ ஒண்ணு வரும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகளுக்கும் அப்படித்தான் இருக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தான் நினைக்கிறது அந்த குழந்தைகளுக்கு இவா இப்படி நம்ம நினைக்கிறோம் பரதநாட்டியம் தான் கத்துக்கணும்ட்டு ஆனா அந்த குழந்தை அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னு அதை ஃபீல் பண்ணக்கூடாது அந்த குழந்தை என்ன கத்துக்கிறாளோ அதுக்கு இவா என்கரேஜ் பண்ணணும் புரிஞ்சுதா அப்படி பண்ணினாக்க குழந்தை வந்து அவ என்ன ஸ்கூலுக்கு போலியாம்மா போய் கத்துக்கோம்மா இப்படி காலத்துல அதுக்கு உபயோகப்படும் நீ ஒரு பெரிய ஸ்டாரா வருவேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவளுக்கு அந்த அந்த சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டாக்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையிலே போய் ஒரு டான்ஸ் கச்சேரி போய் பாக்குறதுன்னா முதல்ல அது குழந்தைகள் போற போது அந்த ஏஜ் குரூப்போட சேர்ந்து அது ஒரு விளையாட்டா இருக்கும் அங்க போய் அந்த எல்லாரையும் குழந்தைகள்லாம் பார்த்துட்டு அங்க போவோம் இங்க போவோம் அப்படின்னுட்டு ஆனால் அதுகளுக்கே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்த போது அது போய் பார்க்கற போது எப்படி பாக்குறதுனாக்க அவ அங்க ஆடின்னு இருப்பா நம்ம இந்த பாக்குற குழந்தைகளை பார்த்தோம்னா இவன் முகத்துல அந்த பாவம் தெரியும் அவ என்ன பண்றாளோ அது இந்த குழந்தைகளை ஆட்டோமேட்டிக்கா தன்னெறியாம அந்த குழந்தைகளுக்கு வரும் அப்பவே நம்மளுக்கு தெரியும் இது பிற்காலத்துல டான்ஸ் அண்ணா வருவோம்ட்டு அது மாதிரி இப்ப நான் இங்க கச்சேரிக்கு போறோம் ரிஹர்சல் போற போது இந்த அனுவல் ப்ரோக்ராமுக்கு ஆடுறவால கூட அந்த ஸ்டூடெண்ட் பக்கத்துல நின்று விங்ஸ் பின்னாடி இருக்கிறவாதான் பாத்து வாசிப்பேன் அப்படியே இருக்கும் அந்த பாவம் அது ஃபியூச்சர்ல அவன் அண்ணா வருவாங்கிறது தெரியும் அந்த மாதிரிதான் அந்த பேரண்ட்ஸும் அந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும் ஓகே இல்ல சார் நறுக்குன்னு மூணு பாயிண்ட் சொல்லணும்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சோபிக்கிறதுக்கு ஒரு சாதகம் பண்றதுக்கு ஒரு மார்க்கம் அவளுக்கு என்ன அப்படின்னு தெரியறதுக்கு நறுக்குன்னு ஒரு மூணு பாயிண்ட் சொல்ல முடியுமா சார் இப்ப நம்மளுடைய இந்த மார்க்கம்னு வச்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்து பிரிவா அத வந்து சும்மா ஒரு ஆரம்பத்துல இருந்து இது அந்த ஐட்டத்தை பேரை சொல்லி அதான் இருக்கும் ஜெயிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு அவ பண்ணலை எதுக்கு முக்கியமாக வேணுமோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அவன் கொண்டு வந்திருக்கா இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் விடுத்த உடனே அலாரிப்புன்னு வைக்கிறான் அது எதுக்குன்னா அந்த கச்சேரிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பாடி எப்படி வேணா இருக்கும் ஆனால் அந்த கச்சேரிக்கு வரபோது அந்த பாடி இல்லை எக்ஸசைஸ் மாதிரி தான் அது அலாரிப்பு எல்லாம் ஸ்டடி பண்ணி சரி அது ஒன்றும் ஜெதி சொல்லணும்னு வருது அதில் எப்படின்னா டான்ஸுன்னு வரபோது அவளுக்கு ரெண்டு உண்டு
நித்தியமும் இருக்கணும் பாவமும் இருக்கணும் ரெண்டு வரணும். எடுத்த உடனேயும் அதுல என்ன ஜெரி சுரத்துல ஒரு ஜெரி வரும், சின்ன குட்டி ஜெரியா வந்துட்டு அடவெல்லாம் வரும், ஒவ்வொரு அடவா வரும். அப்ப ஒவ்வொரு அடவுக்கும் அந்த பாடி கொஞ்சம் ஒத்துணர்ச்சின்னு வரணும். ஜெரிசுரம் முடிஞ்ச உடனேயும் சப்தங்கிறா, சப்தம் எது பாவம் தான் அதுக்கு மெயின். அத கொஞ்சமா வர பாவம் சப்தம், ஏன்னா பின்னாடி மெயினாக வர போகிறது வரணும். அதுக்கு உண்டானத்துக்கு தான் அதுக்கு என்னென்ன தேவையோ இது ஐட்டம் ஐட்டமா அலாரிப்பு பாடி ஸ்ட்ரென்த் வரணும் ஒவ்வொரு அளவுக்கும். ஏன்னா வர்ணத்தில் ஜெரியும் இருக்கு அளவும் இருக்கு, அதுக்காக இதெல்லாம் ட்ரைனிங். அதே மாதிரி அந்த சப்தம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பாவம் வரும் அது வரத்துக்கு, அதுக்கப்புறம் மெயின் பீஸ் வரணும். அதில் பாவமும் இருக்கணும் அளவோடும் பக்காவாக வரணும், அதுக்கு தான் இதெல்லாம். அது முடிஞ்ச உடனே வர்ண முடிஞ்ச உடனே அப்பாடா அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கும் ஒரு பெருமூச்சு வரும், அங்கே அந்த பேரண்ட்ஸுக்கும் வரும், அப்பா பாதி கண்ணாவது தாண்டி விட்டு நம்ம குழந்தைகள் அப்படின்னு விட்டோம். அப்போ ரிலாக்ஸாக ரெண்டு பதம் வரும், வெறும் பாவம். அது முடிஞ்ச உடனே ஜாவலி, அதில் கொஞ்சம் அப்படி விளையாட்டுதனம் குறும்பு எல்லாம் வரும். தென் இல்லைன்னா அதில் கம்ப்ளீட்டாக அடவு கிடவு எல்லாம் வரும், முடிஞ்சு போச்சு மங்களம் அவ்வளோதான். அதே மாதிரி எதுக்கு சொல்றேன், அவ அந்த மார்க்கத்திலே எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கா, எதாவது வேணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்த உடனே வரணும் கொண்டு வரலையே, எடுத்த உடனே வரணும் ஆரம்பிக்கலையே, அதுக்கு முன்னாடி என்னென்ன வரணுமோ வந்துட்டு தான் வரணும். அது மாதிரி அப்புறம் வேற இது ஓரளவுக்கு கிளியரா நான் சொன்னது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரு தடவை ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு சொன்னார், இது மாதிரி கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம், பசங்களுக்கெல்லாம் நீ சொல்லி கொடுக்கச்சே அத்தனை கச்சேரி கழிச்சுன்னு போ, அதே போல எல்லாம் நன்னாதான் பாக்கணும்னு அர்த்தம் கிடையாது, பார்த்தாதான் அவளுக்கு புரியும்னு எடுத்து சொன்னார் எனக்கு அவர். இல்ல சார் இப்ப பாருப்பான், இப்ப நல்லதே ஒத்தவையே பார்க்கணும்னு வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் இப்ப ஒண்ணு நல்லதே பாக்குறதை விட எல்லாத்தையும் பார்த்தோம்னா உன்னை பாக்குற போது ஆஹா இவாளுக்கே தெரியணும் தன்னை பத்தி. இப்ப என்னையே வந்து மிருதங்கத்துல பெரிய ஒரு பாலக்காட்டு மணியர் இருந்தார், யாரானு என்ன கச்சேரியில போய் நான் வாய்ச்சிட்டு இறங்குற போது சார் என்ன சார் பாலக்காட்டு மணியரை மிஞ்சிட்டு இல்லைங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்றவர்கிட்ட, ஏன்னா எனக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இப்ப மணியரை மாதிரி நீங்க மணியரோட பிறந்திருந்தா ஐயோ இவன் எதுக்கோ நம்ம கிட்ட அடி போடுறான் ஜாக்கிரதையா இருக்கணும் ஒதுங்கிருக்கணும் அப்படின்னு தெரியும், என்ன பற்றி தெரியல அவன் சொன்ன உடனேயும் அப்படியா அப்படின்னு ஒரே சந்தோஷப்பட்டா நம்மளை பெருமையா சொல்லிட்டான்னாக்க நம்மளுக்கு ஒண்ணுமே இருக்கா போடும். அது மாதிரி ஒரு கச்சேரிக்கு கூட்டிட்டு போய் பார்க்கிற போது குழந்தைகள நல்லத பார்க்கிற போது என்ன தோணணும் அந்த குழந்தைக்குன்னாக்க நல்லா பண்ற நம்ம அது மாதிரி பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி, இந்த மாதிரி எல்லாரும் நம்மளை பத்தி பெருமையா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்ப அத ஒரு அது சரி பாக்குற அந்த குழந்தைகள் நன்னா இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப ஓ இவ்வளவு கூட நம்ம நன்னா பண்றோமே அப்படின்னு அந்த இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவா. அதுதான் என்ன மணி ஆயிட்டு வருது யாரும் வரலையே இல்ல சார், நம்ம நாங்கெல்லாம் படிக்கும் போது அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல சார், நிறைய டிவி எல்லாம் போன் இருக்கு இன்டர்நெட் இருக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு, அதுல நிறைய ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு இல்லன்னு சொல்லல, பட் அட் தி சேம் டைம் அதெல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கலைனாக்கா இது ரொம்ப ஈஸியா வர கலை கிடையாது. இது கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் சொல்லும் போது காலங்காலமா வந்துட்டு இருக்கு இல்லையா, ஓரல் ட்ரெடிஷன்ல வந்துட்டு இருக்கு இல்லையா, குரு சிஷ்யா பரம்பரால வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கலை. வந்து நம்மளோட பொறுப்பு என்னன்னா அதை பாதுகாத்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு பெரிய பொறுப்புல எல்லாருமே இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மள பாதிக்காம பண்றதுக்கான ரொட்டீன் என்னவா இருக்க முடியும் சார், அதுக்கு என்ன புரிஞ்சது? இது வந்து நம்மளா ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன எடுத்துக்கோ, என்னை பத்தி நான் சொல்லி விடுறேன். நான் இங்கே வந்து 30 வருஷம் ஆச்சு, இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்தேன் ஒரு 8-9 வருஷம் இருந்தேன்.
அப்பவும் எப்படின்னா ஃபேமிலி எல்லாம் இந்தியாவில் தான் இப்போ மாதிரி. அப்போ இப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன். அப்போல்லாம் இந்த தமிழ் சேனலும் கிடையாது, எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த பாஷையில் தான் இருக்கும். அங்கே வந்து மலாயும் சீனனும் நிறையா இருக்கும், சைனீஸும் மலாயும் லாங்குவேஜ். அந்த படத்தை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியாது, சைனீஸ் படம் பார்த்துட்டே இருப்பேன். என் மனசுக்குள்ள என்ன தோணும், ஏதான ஒரு ஜெதிக்கு ஒரு ஃபார்மேஷன் வரும், ஒரு சொல்லு ஒரு சொல்லு வரும், அதை படம் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் என்னுடைய மைண்டு இந்த ஜெதியில் தான் நிற்கும். அந்த படம் முடிகிறதுக்குள்ளேயும் நாயகம் முடிச்சுடுவேன். அதே மாதிரி தான் ஒரு ஒரு ரெக்கார்டிங்கில் கூட கொடுத்துருக்கேன். இப்போவில் உட்காந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன், போயிருந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கிற போது ஒரு புஷ்பாஞ்சலிக்கு ஒரு ஸ்கீம் கிடைச்சிது எனக்கு. ஹிந்தோளத்தில் ஹிந்தோளம்னு நினைக்கிறேன், அது ஒரு ரெக்கார்டிங்கில் கூட நான் அது என்னுடைய ஃபஸ்ட்டு அது வந்ததுனால ஃபஸ்ட்டு சிடி ஒன்று கொடுத்தோம், அதுதான் வேணும்னு போட்டேன். ஒரு தீம் 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 தீமி தேனு தக்க தீம் தக்க தீம். இது வந்து அந்த ஹோட்டலில் உட்காந்து படம் பார்த்துட்டே இருக்கேன். இது உடனே எனக்கு ச நீத நீத வத நீனு சொல்லணும் சொன்னிருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹோட்டல்லே இந்த பேப்பரை வச்சு பண்ணணும் இல்லையோ எழுதுறதுக்கு, பேனாவும் அங்கே வச்சு அதை எழுதிட்டு படத்தை கண்டினியூ பண்ணிட்டேன். உடனே படம் முடிகிற போது 12 மணிக்கு உட்காந்து இந்த பேப்பர் எடுத்து வந்து அதை பூர்த்தி பண்ணேன். அது மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீ இப்போ சொல்றது எனக்கு தெரிஞ்சது எத்தனையோ விதங்கள் இருந்தால் கூட, ஆனால் மனசில் நம்மளுக்கு எதில் முக்கியமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது இருந்ததுன்னா, ஏன் இப்போ நீ பார்த்து போனீங்கன்னா அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற போது ராட்சஸாலாம் டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னு ராமரே போய் போகிறா. அது ஏன்னா இவள் போயிட்டு இருக்கிற போது அவள் இவள் ஜபம் பண்ணிட்டு இருப்பா, அவள் அங்கே நின்று ஏதாவது பேசிட்டு கிட்டு இருக்கிற போது அது இல்லாமல் இவள் அதே மைண்டில் ஜபத்துலேயே இருந்தான்னா அதுதான், அது மாதிரி தான் இதுவும். Wonderful, sir. Thank you so much, sir. கத்திரிக்காயில் ஆரம்பித்து மார்க்கம் வழியாக திருப்பியும் கத்திரிக்காயிலே முடிக்கலான்னாக்க ஐம் கோயிங் டு ஷோ யூ சார் உங்கள் இன்ஸ்பிரேஷனில் நேற்று நான் பண்ண கத்திரிக்காய் கறி நீங்கள் கொடுத்த ரெசிபியில் பண்ணது. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு அது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் வரணுன்றதுனால இப்போ கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ஃபியூஷன் கிரான்பெரி மிக்ஸ் பண்ணி பண்ண கத்திரிக்காய் தொகையிலையும் பண்ணியிருக்கேன் சார். இப்போ இப்போ நீ பண்ண பாரு, இதுதான் கரெக்டு. ஏன்னா இப்போ நம்மளுடைய இப்போ நம்ம பேசின்னு இருக்கமே ஜெதிகளை பற்றி இதை பற்றி இது எல்லாத்துக்குமே ஒரு நம்மளுடைய பெரியவா நம்மளுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. டான்ஸுன்னு வச்சுக்கோயேன், மியூசிக்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் அதே ரூட்ல போகாம அதை நன்னா கிரகிச்சுண்டு அதை மெயினா வச்சுண்டு நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி அதோட சில இதையும் சேர்த்தோம்னாக்க, இப்ப இந்த மாலை இருக்கோ இல்லையோ பூ வச்சுக்கிறோமே, ஒரே பூவா வச்சுக்காம கதம்பம்னு வைக்கிறோமோ இல்லையோ பல பூக்களை சேர்த்து அதுல எப்படி ஒரு இது வருதோ அது மாதிரிதான் இதுவும். எதுக்கு சொல்றேன், இப்ப நான் சொன்னதை வச்சுண்டு இதை மைண்ட்ல வச்சுட்டு நீ வேற ஒண்ணு எடுத்து பண்ற மாதிரி, ஒருவேளை எனக்கு இந்த சொப்பனத்தில் வந்ததுன்னு சொன்னேன்னே அது மாதிரி தான் வந்திருக்கும் போல இருக்கு, அதுவும் வந்திருக்கும் வேற காய வச்சுன்னு கத்திரிக்காய்னு நினைச்சுன்னு பண்ணியிருப்பாலும் யாரும் பண்ணியிருப்பா. அப்புறம் இது முடிஞ்சதா இந்த டைம். Thank you so much sir, a wonderful session. அடுத்த செஷன்ல சந்திப்போம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஓகே நமஸ்காரம். Sadava pagari sariga riga pa ga pa da sadava pagari sariga riga pa ga pa da sadava